கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஐம்பது வயது காதலியை காதலர் ஒருவர் கொலை செஞ்சிருக்காரு என்ன காரணம் வாங்க பார்க்கலாம் அண்மை காலங்களாகவே நாட்டில் பல்வேறு பகுதிகளில் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது நாம் எல்லாருமே அதை பார்க்குறோம் இப்போ கேரளா மாநிலத்தில் நடந்திருக்கிற ஒரு கொலை சம்பவம் வந்து மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்கிற நாற்பது வயது நபர் சிந்து என்கிற ஐம்பது வயது பெண்ணோட லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு பட்டினம் திட்டா அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க அண்மை காலங்களாகவே ராஜேஷ்க்கும் சிந்துக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருந்திருக்கு அடிக்கடி இப்படி பிரச்சனை வந்து கொண்டே இருந்த காரணத்தினால ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருந்து அதாவது தனித்தனியா வாழ்ந்துட்டு வந்திருந்துருக்கிறாங்க இந்நிலையில தான் கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி பேருந்துல பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க சிந்து ராஜேஷ் சிந்துவை அந்த பஸ்ல பயணம் பண்றதை பார்த்துருக்கிறாரு அதுக்கப்புறம் அவரும் அதே பஸ்ல ஏறி இருக்காரு பஸ்லையும் கூட ரெண்டு பேருத்துக்கும் சண்டை வந்திருக்குது பஸ்ல இருந்து சிந்துவை கீழே இறங்க சொல்லியிருக்கிறாரு ராஜேஷ் ஆனா சிந்து வந்து முடியாதுன்னு அழுத்து திருத்தம் திருத்தமாக சொல்லியிருந்துருக்குறாங்க இதனாலே பஸ்ஸுக்குள்ளே வந்து ரெண்டு பேர்த்துக்கு இடையில சண்டை வந்திருக்கு ராஜேஷ் வந்து சிந்துவை பயங்கரமாக சத்தம் போட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் சிந்து இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்திருக்கு அதனால் சிந்து வந்து பஸ்லேருந்து கீழே இறங்கியிருக்குறாங்க பின்னாடியே போன ராஜேஷ் வந்து கோபத்தோட உச்சத்தில் இருந்திருக்குறாரு அதன் காரணமாக வந்து அறிவாளால் சிந்துவை சரமாரியாக வெட்டி கொன்று சம்பவ இடத்துலையே வந்து சிந்து உயிரிழந்திருக்கிறாங்க இந்த கொலைங்கிறது வந்து கேரள மாநிலத்தையே உலுக்கியிருக்குன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் வந்து ராஜேஷ அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட விசாரணையும் கூட நடத்திருக்கிறாங்க அப்பதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வந்திருக்கு என்னன்னா ராஜேஷ்க்கு தனி குடும்பம் இருந்திருக்கு சிந்துக்கும் தனி குடும்பம் இருந்திருக்கு ராஜேஷ்க்கும் இரண்டு குழந்தைகள் இருந்திருக்கு சிந்துக்கு இரண்டு குழந்தைகள் இருந்திருக்கு ஆனா ரெண்டு பேருமே குடும்பத்தை விட்டுட்டு சேர்ந்து வாழ்ந்து இருக்கிறாங்க அதாவது லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ராஜேஷ்கும் சிந்துக்கும் பனிரெண்டு வருஷ பழக்கம் அப்படின்னு கூட விசாரணையில தெரிய வந்திருக்குது ஆனா கடந்த ஒரு ரெண்டு வருஷமா தான் ரெண்டு பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க ரெண்டு பேருக்கு இடையில பணம் தொடர்பாக அடிக்கடி பிரச்சனை வந்திருக்குது கடந்த ஒரு மாசமா ராஜேஷ் வீட்டு செலவுக்கு காசே தர்றது இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வந்திருக்கு அடிக்கடி மிகப்பெரிய சண்டையெல்லாம் கூட வந்திருக்கு இதனால இதனால சிந்து ராஜேஷை விட்டு பிரிஞ்சு தனியாக வீடு எடுத்து தங்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் சிந்துவை விட்டுட்டு ராஜேஷ்னால் தனியாக இருக்க முடியல சிந்து இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு நிறையா முறை போய் அவங்க அவங்கக்கிட்ட பேசி எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்துருக்கிறார் ராஜேஷ் ஆனால் நிறையா டைம் சிந்து வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லை உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது நான் தனியாக இங்கே வீடு எடுத்து தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுற டிசம்பர் பதினஞ்சாம் தேதி கூட ராஜேஷ் வந்து சிந்துவை சமாதானப்படுத்ததா போயிருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட விசாரணையில் தெரிய வந்திருக்குது ஆனால் பஸ்ல ரெண்டு பேர்த்துக்கு இடையில மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ராஜேஷ் சொல்றத சிந்து கேட்கல அப்படிங்கிற ஒரு கோவத்தில் தான் ராஜேஷ் வந்து சிந்துவை வந்து வெட்டி கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இப்போ தெரிய வந்திருக்கு லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு வந்த ராஜேஷ் வந்து ஒரு வால் போன்ற ஒரு ஆயுதத்தை வச்சு சிந்துவை கொலை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட விசாரணையில தெரிய வந்திருக்கு ராஜேஷ் மேல ஐபிசி முன்னூத்தி இரண்டு மற்றும் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்றன் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க கேரளா காவல்துறையினர் இந்த வழக்கு குறித்து கேரளா காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்திட்டு வர்றாங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு வந்த ராஜேஷ் சிந்து உறவு கொலை வரைக்கும் போய் முடிஞ்சிருக்கு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி காலையில் ஒம்பது மணிக்கு நடந்த இந்த சம்பவம் கேரளா வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்கிறாங்க மேலும் அண்மை காலங்களாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது இதற்கு ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேரள மக்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க